இந்த சைடு இருக்கிற பேப்பரை இப்படி ஃபோல்ட் பண்ணனும். அப்புறம் இத லீவ் பண்ணிட்டு இப்ப ரைட் சைடு இருக்க பேப்பரை ஃபோல்ட் பண்ணனும். இப்போ நம்ம இந்த சைடுல நம்ம ஃபோல்ட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து நாம இத ஃபோல்ட் பண்ணனும். எல்லாம் பிரஸ் பண்ணிட்டு திரும்பி ஓபன் பண்ணிட்டு இந்த சைடு இருக்கிற பேப்பரை இப்படி ஃபோல்ட் பண்ணனும். அப்புறம் இத லீவ் பண்ணிட்டு இப்ப ரைட் சைடு இருக்க பேப்பரை ஃபோல்ட் பண்ணனும். இப்போ நம்ம இந்த சைடுல நம்ம ஃபோல்ட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற பேப்பரை ஃபோல்ட் பண்ணனும். நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சைடும் இப்போ நமக்கு ஃபுல் சைஸ் ஃபோல்ட் பண்ணனும். இங்கே கார்னர் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டர். அதை நம்ம நாலு பக்கம் நல்லா மடிச்சுக்கணும். நான் மடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபோர் சைட்ஸும் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்காச்சு. இப்போ நம்ம இதில் நல்லா பிரிச்சுட்டு அப்படியே பேக் சைட் போடணும். ஃப்ரண்ட் சைட் பண்ணக்கூடாது, எப்பயுமே பேக் சைட் தான் பண்ணணும். இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி இந்த டூ பீஸ் நம்ம கட் பண்ணிக்கணும். நம்ம சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை விரிக்கணும். இதை விரிச்சுட்டு இந்த சைடு இருக்க பேப்பரை இப்படி ஃபோல்டன் பண்ணிக்கணும். அப்புறமா இந்த சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெஸ் தான் ரொம்ப, இது ஒரு சீக்ரெட்டான இது. இந்த பக்கம் அப்புறமா இந்த சென்டர் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் அது வந்து நம்ம ஒர்க் ஆகும், இல்லைனா கிழிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இதில் இருக்க பேப்பரை இதுக்குள்ளே விடணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஸ்மைலி ஃபேஸ் வரையணும். நான் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். நம்ம ஸ்மைலி ஃபேஸ் எப்படி வரையன்னு காமிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பவுல் இல்லைனா பாத்திரம் எடுத்துக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கெட்சால் இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸ்மைலி ஃபேஸை அடிச்சிருக்கலாம். அப்புறமா பிளாக்கில் வச்சதுக்கு கண், மூக்கு, வாய், நீ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணலாம். நான் அடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம கலர் நல்லா அடித்தாச்சு. இப்போ முழு ஸ்மைலி ஃபேஸாக ஆயிடுச்சு. இது நம்ம ஒரே ஒரு பேப்பரை வச்சு பல முகங்கள் செய்யலாம். இது உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி பண்ணி காமிங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா கலர் அடிச்சிட்டோம். இப்போ வாங்க இது பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களும் இந்த மாதிரி செய்யட்டும்.